புனித சுவக்கின் புனித அன்னம்மாள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து வந்த பொழுது அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று மற்றவர்கள் அவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்த தருணத்தில் அவர்களுக்கு 20 ஆண்டுகள் கழித்து இறைவன் கொடுத்த வரம் நம் அன்னை மரியாள். புனித சுவாக்கின் புனித அன்னம்மாளுக்கு 20 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர் நம் அன்னை மரியா. அவர் பிறந்த பொழுது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆண்டவர் அவருக்கு எல்லா நிலைகளிலும் துணையாக இருந்தார். அவரை தனது அன்னையாக தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்ற நிகழ்வு அவரோடு வாழ்ந்த பலருக்கு தெரியாமல் இருந்தது. கபிரேல் வானதூதர் அன்னை மரியாவை அழைத்து பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று குறிப்பிட்ட பொழுது, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை இறைவனின் திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்தார் அன்னை மரியார். அதன் நிகழ்வு அவர் நினைத்த இடத்தில் நினைத்த உருவத்தில் மக்களுக்கு தோன்றி மக்களை அவர் மகன் பக்கம் வர அழைப்பு விடுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு இறைவன் அளித்திருக்கின்றார். இன்று உலகின் பல பகுதிகளில் அன்னை மரியா பல உருவங்களில் காட்சி கொடுத்து மக்களை இறை விசுவாசத்தில் நிலைத்து நிற்க உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்னையினுடைய அன்பு வழியில் நாமும் செயல்பட அவர் விரும்புகின்றார். அவர் வழியில் நாம் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் செய்யும் செயல்களில் உண்மை உள்ளவர்களாகவும் மற்றவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வரம் பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களின் உண்மை நிலையை உணர்ந்து அவர்களுக்கு உதவுகின்ற நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ அன்னை மரியாளை பின்பற்றி நம் வாழ்விலும் அவரை போல இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்ய நம்மையே இறைவனின் பாதத்தில் ஒப்படைப்போம்.